திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் வழக்கமாக தேர்தல் அறிக்கையை வழங்குவோம், தொலைநோக்கு திட்டங்களை அதில் அறிவிப்போம். அதுதான் திமுக தொடர்ந்து செஞ்சிட்ருக்கக்கூடிய வழக்கம். ஆனால் இந்த முறை அதை விட முக்கியமான ஒன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு அவசியம் தேவைப்படுது. அதை ஊடகங்கள் மூலமாக அதனை நான் அறிவிக்கிறேன். அதை தான் உங்களை அழைச்சிருக்கிறது காரணமே. முக ஸ்டாலின் ஆகிய நான் தமிழ்நாட்டு மக்களாகிய உங்கள் முன்னிலையில் ஒரு உறுதி அளிக்கிறேன். உங்கள் பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதே என்னுடைய முதல் பணி. எனது அரசினுடைய முதல் 100 நாட்கள் போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அர்ப்பணிக்கப்படும். இதற்கு நான் பொறுப்பு. இதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அளிக்கக்கூடிய உறுதிமொழி. மீண்டும் சொல்கிறேன், முக ஸ்டாலின் ஆகிய நான் தமிழ்நாட்டு மக்களாகிய உங்கள் முன்னிலையில் ஒரு உறுதியை அளிக்கிறேன். உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதே என்னுடைய முதல் பணி. எனது அரசின் முதல் 100 நாட்கள் போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அர்ப்பணிக்கப்படும். இதற்கு நான் பொறுப்பு. நாட்டு மக்களின் கோரிக்கை மனுக்களை பெறுவதற்கான மக்களை நோக்கிய என்னுடைய பயணம் வருகிற 29ஆம் தேதி, அதாவது ஜனவரி 29ஆம் தேதி முதல் நான் தொடங்க போகிறேன். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்பது இந்த பயணத்திற்கு சூட்டப்பட்டிருக்கக்கூடிய பெயர். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்பது இந்த பயணத்திற்கு சூட்டப்பட்டிருக்கக்கூடிய பெயர். இதை வந்து முதல்ல நான் திருவண்ணாமலையிலிருந்து தான் தொடங்குகிறேன். அடுத்த 30 நாட்களில் தமிழகத்தினுடைய 234 தொகுதிகளிலையும் உள்ளடக்கிய கலந்துரையாடல் கூட்டங்களை நான் பங்கேற்க இருக்கிறேன். நான் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் அந்த தொகுதியை சார்ந்த கிராமம் அல்லது வார்டை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு என்னிடம் கோரிக்கை மனுக்களை தரலாம். அந்த இடங்களில் ஒவ்வொருவருடைய குறைகள் அடங்கிய முழு தகவல்களையும் குறிப்பிட்ட தனித்தனி பதிவு எண் கொண்ட ஃபார்ம் ஒரு படிவம் கொடுக்க போகிறோம். இதுதான் அந்த படிவம். இந்த படிவத்தை கொடுக்க போகிறோம். அந்த படிவத்தில் அவங்கவுங்க தனிப்பட்ட தனித்தனி பதிவு எண் கொண்ட இந்த ஃபார்ம் ஒவ்வொருடைய குறைகள் அடங்கிய முழு தகவல்களையும் பின்பகமும் இருக்குது கொடுக்க போகிறோம். அந்த ஃபார்மில் வந்து எழுதப்பட்டு அதற்கான ஒப்புதல் சீட்டு அக்னாலஜ்மெண்ட் பாருங்கள், இதுவும் இருக்குது பாருங்கள். அக்னாலஜ்மெண்ட்டு இந்த அக்னாலஜ்மெண்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம். இதில் வந்து சீரியல் நம்பர் இருக்குது. அந்த அதற்கான ஒப்புகை சீட்டும் கையில் வழங்கப்படும். நானே அனைத்து மனுக்களை சேகரித்து மக்கள் முன்பே பாதுகாப்பாக அதற்கு நானே சீல் வைக்க போகிறேன். இந்த மனுக்களை வாங்கிட்டு இந்த கூட்டங்களில் நேரடியாக கலந்து கொள்ள இயலாதோர், இதில் கலந்து கொள்ள முடியாத சில சூழ்நிலை இருக்கும், அவங்களுக்கு சில வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன வசதினா, ஸ்டாலின் அணி செயலி மூலமாக இதற்கென உருவாக்கப்பட்ட இணையதளம் www.stalinani.com வாயிலாக, மறுபடியும் சொல்கிறேன், இதில் கலந்து கொள்ள நேரடியாக வந்து கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இணையதளம் மூலமாக, அதாவது ஸ்டாலின் அணி செயலி மூலமாக இதற்கென உருவாக்கப்பட்ட இணையதளம் www.stalinani.com வாயிலாகவோ அல்லது இன்னொரு வசதி டெலிஃபோன் செல்ஃபோன் நம்பர் 9171091710 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டோ தங்களுடைய பிரச்சனைகளை அதில் பதிவு செய்யலாம் என்ற அறிவிப்பை ஊடகங்களின் மூலமாக நாட்டு மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைஞ்சதும், திமுக ஆட்சி அமைஞ்சதும், இந்த தேர்தல் முடிஞ்சு திமுக ஆட்சி அமைஞ்சதும் 100 நாட்களின் மக்களின் அனைத்து கோரிக்கை மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதை எப்படி செய்ய முடியும் என்ற கேள்வி
निश्चय उरल या सदेह मुतमें तेवर कलेना गोपालपुर वीटे ना तेरह तलव वीटे ना तेरह कारण वीटे ना तेरह इनकी उंगा सदचर सुनतेमें नानूमें तमकू मणुक नावे इन नेर कटपाटी तमें सार्वल और तनि तुरे उपलब्ध केकल आना इन स्पेल अटक तटा पाल मणुक मकलकर कलेक्टर आफीस को अद्क तनि तुग आना इतना तनि तुरे उ कवन के அந்த துறை மாவட்ட ரீதியாக இந்த மனுக்களை பிரிச்சு பரிசீலிச்சு அதனை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய வாக்குறுதியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வழங்குகிறேன். தொகுதி வாரியாக ஏன் கிராம வாரியாக முகாம்கள் அமைக்கப்பட்டு இந்த பிரச்சனைகள் குறித்து நேரடியாக விசாரணை நடத்தி அதை நிறைவேற்றி தருவோம். அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக தவறிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றதற்கு பிறகு நிச்சயம் செய்து கொடுக்கும். இந்த கடமையை திமுக அரசு நிறைவேற்றி முடிக்கும் போது தமிழகத்தில் சுமார் 1 கோடி குடும்பங்களின் குறைகளாவது நிறைவேற்றப்பட்டிருக்கும். நிச்சயமா சொல்றேன், 1 கோடி குடும்பத்தினுடைய குறைகளாவது நிறைவேற்றப்பட்டிருக்கும். 1 கோடி குடும்பங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் துன்பத் துயரங்களிலிருந்து மீண்டிருப்பார்கள் என்று நான் உறுதியாக சொல்றேன். இன்னும் சொல்லணும்னா அண்ணா மீது ஆணையா சொல்றேன், கலைஞர் மீது ஆணையா சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் மீது ஆணையாக நான் இதை உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் குறைகளை சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உங்கள் மனுக்களுக்கு நான் பொறுப்பு, நான் மட்டுமே பொறுப்பு. சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். அவ்வளவுதான் இந்த பிரச்சாரத்து பயணத்திட்டத்தை சொல்லிட்டேன். ஐடியா இல்லாமல் இதெல்லாம் செய்ய மாட்டோம். எல்லா ஐடியாவோட பிளான் பண்ணிட்டு தான் இதெல்லாம் செய்வோம். இந்த பிரச்சார திட்டத்தினுடைய பயணத்தினுடைய சம்பந்தமான கேள்விகள் மட்டும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இல்லை, தேர்தல் அறிக்கை வேறு, இது வேறு. தேர்தல் அறிக்கை வேறு. தேர்தல் அறிக்கைங்கிறது அது டிஆர் பாலு அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு மாவட்ட வாரியாக போயிட்டுருக்கு. அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பொதுவான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த பிரச்சனைலாம் அதில் இடம்பெறும். இது வந்து தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள், ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட பிரச்சனை. அதனால் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான திட்டம் தான் திட்டம். அரசு சம்மந்தமானதாக உதாரணமாக சொல்லணும்னா, அதை நான் கிராம சபை கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து பெரும்பாலும் அங்கே பேசின பேச்சுக்கள் வந்து குடிநீர் பிரச்சனை, பட்டா பிரச்சனை, ஓய்வூதிய பிரச்சனை, முதியோர் உதவித்தொகை பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் தான். அந்த மாதிரி பிரச்சனைகள், அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் சான்றிதழ் வராத பிரச்சனை, பட்டா பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் தான் சொன்னேன். இது பாலம் கட்டுறது, பில்டிங் கட்டுறது, அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இது அதுக்கு வந்து தனி, அது அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். ஆ, ஆமாம், அதெல்லாம் தடுக்கிறது தான். பாருங்கள், ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பாருங்கள். அதெல்லாம் ஒரு பேரளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அது முழு அளவுக்கு நடக்கிறது இல்லை. அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் இந்த அளவுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும். அது அதை நிறுத்திட மாட்டோம். அது பாட்டுக்கு அதை வந்து வேகப்படுத்தி அதை முறைப்படுத்துவோம். அது இல்லாமல் இது தனிப்பட்ட பிரச்சனைகள். இப்போ 100 நாட்களில் தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனைகள், உரிய வந்து பிரச்சனைகள் தான். உதாரணமாக பெரிய பில்டிங் கட்டணும், பெரிய இண்டஸ்ட்ரியல் கொண்டு வரணும், அந்த பிரச்சனைகள்லாம் இதில் வராது. இது வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான்.
வாக்காக மாறணுங்கிறதுக்காக தான் பிரச்சாரத்தை நடத்துகிறோம். பாருங்கள் ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு பாருங்கள், அமைக்கும் போது பாருங்கள், உங்களுக்கு தெரியும், தெரியாமல் உங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல, அமைச்சதுக்கு பிறகு பாருங்கள். அது தேர்தல் அறிக்கை, அது கதாநாயகன் தேர்தல் அறிக்கை வரும்போது தெரியும் என்ன விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் தேர்தல் அறிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லையா சார்? எது சொல்லுங்க, அதான் சொல்லுறேன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போகிறேன். அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்கூட்டிய சட்டமன்ற தொகுதியில் முன்கூட்டிய எங்கள் கழகத்தொடர் மூலமாக அமைப்பு ரீதியாக பிட் நோட்டீஸ் கொடுத்துட்றோம், விளம்பரம் பண்ணிடுறோம், எத்தனாந்தேதி தலைவர் வராரு, எத்தனாந்தேதி உங்கள் குறைகள் வந்து சொல்லலாம் அப்படின்னு இந்த ஃபாரத்தெல்லாம் காமிச்சு அவங்கள்ட்ட சொல்லிடுறோம். அவங்க நேரடியாக வந்து காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து மதியானம் 1 மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் நடக்கும். அவங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, பதிவு பண்ணுறாங்க, அக்னாலிஜ்மெண்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு இந்த பெட்டிஷன்லாம் வாங்கி இப்போ பெட்டியில் போட்டு சீல் வச்சிடுறேன். சீல் வச்சோன்னா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு, ஆட்சியில் வந்து உட்கார்ந்தது பிறகு முதல் வேலையாக ஆட்சி பொறுப்பேற்று முதல் வேலையாக நான் தான் அந்த சீலை பிரிப்பேன். பிரித்து இந்த 100 நாட்களில் எது துறையணுமோ துறை வரையாக அனுப்பிச்சுப்பேன். அனுப்பப்பட்டு அதுக்குன்னு நியமிக்கப்படக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஒன்று வைக்க போகிறான், நியமிக்க போகிறோம் பாருங்கள். அவங்க மூலமாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம். 100 நாட்கள் எத்தனை நாட்களா? 30 நாட்கள் பயணம் திட்டமிட்டுருக்கிறோம். காலையும் மாலையும் தொடர்ந்து நடத்த போகிறோம். 4 நாள் போக போகிறோம், 2 நாள் சென்னைக்கு வர போகிறோம், மறுபடியும் இன்னொரு 4 நாள், ஒரு 30 நாளுக்குள்ளே முடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக முடிச்சிடும். நமக்கு நாம் வந்து அப்போ போனப்போ வந்து ஒரு செக்டரையும் பார்த்தோம், நெசவாளர் பகுதியை பார்த்தோம், வியாபாரிகளை பார்த்தோம், தொழிலாளர்களை பார்த்தோம், மாணவர்களை பார்த்தோம், இளைஞர்களை பார்த்தோம், மகளிரை பார்த்தோம், இப்படி தனித்தனியாக பார்த்தோம். அதே மாதிரி இப்போ விடியலை நோக்கிங்கிற பயணத்தில் அந்த மாதிரி போயிட்டுருக்குறாங்க. அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கழக முன்னணியினர் 20 பேர் தொடர்ந்து சுற்றுப்பயணம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் கிராம சபை கூட்டம், அதுலேயும் கிராமத்தில் இருக்கிற மக்களை பார்க்குறோம், பெண்களை தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி தான் இதுவும். இது வந்து குறைகளுக்காக, அதுக்கு 100 நாட்களில் அந்த குறைகளை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திட்டம் இது. அது வந்து அதாவது வந்து அது ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. இது வந்து செஞ்சு கொடுக்குறோங்கிற ப்ராமிஸ் பண்ணி அந்த மனுவை கொடுக்க வச்சு ரசீது கொடுத்து அவங்க வந்து நாளைக்கு கேள்வி கேட்கலாம். அதனால தான் நம்பரோட சீரியலோட நம்பர் கொடுக்குறோம். அதனால் கேள்வி கேட்க உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதனால் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், 100 நாட்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இல்லை, என்னென்ன முடியுமோ, சொந்த பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், பாக பிரிவினை பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள், பட்டா பிரச்சனை சொல்கிறீங்க, அடுத்தது குடிநீர் பிரச்சனை சொல்கிறீங்க, ஒரு ஸ்கூலுக்கு அங்கே ஸ்கூல் இல்லை, ஆசிரியர் இல்லை, அதே மாதிரி ஓய்வூதியங்களுக்கு ஒழுங்கு அவங்க சேர மாட்டேங்குது, முதியோர் உதவித்தொகை வரல, 100 நாள் வேலை திட்டத்தில் ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து உடனுக்குடன் தீர்த்து வைப்போம். கூட்டணி பேச்சு தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முறையாக உங்களுக்கு வெளியில் வரும். இல்லை, அதெல்லாம் வந்து அடுத்த சந்திப்பு கேளுங்கள், தேர்தல் அறிவிக்கப்பட்டவர் கேளுங்கள், அந்த பிரச்சனை வரும்போது கேளுங்கள், நம்ம சொல்கிறோம்.